என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நான் சொல்லியாகிவிட்டது. இந்த பயிற்சியை பழகி மதம் தெரியாதவர்கள், வாசி தெரியாதவர்கள் இந்த ஆசனத்தை பழகி யோகாசன ஆசிரியர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அந்த நிலையில் வள்ளலார் யோகாசன பயிற்சி நிலையத்திலிருந்து பவித்ரா 14 வயது 9ஆம் வகுப்பு, ரிஷிகா ஸ்ரீ 10 வயது 4ஆம் வகுப்பு, அவர்கள் இப்பொழுது கந்த பேருண்டாசனத்தை செய்கிறார்கள். எனது சீடர் அண்ணாத்துறை அவர்கள் இங்கே ரொம்ப நாளாக வேலை பார்த்தார்கள். தனியாக இப்போ பயிற்சியாளரை வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மாணவர்கள் இப்பொழுது கந்த பேருண்டாசனத்தை செய்யப்போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு கந்த பேருண்டாசனத்தை செய்யுங்கள். கந்த பேருண்டாசனம் பிச்சிவாசனம் பழகி அதுக்கப்புறம் இந்த ஆசன நிலைக்கு நாம் வர வேண்டும். முதுகுத்தண்டு நன்றாக பலப்படும், வளையின் தன்மை கிடைக்கும், மார்பகம் விரிந்து மார்பகம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது. இவைகளெல்லாம் வயதானவர்கள் செய்ய முடியுமா என்று நீங்கள் யோசனை செய்ய வேண்டும். இவையெல்லாம் ஒரு யோகாசன ஆசிரியர்களை வைத்துக்கொண்டு எந்த வயதிலும் பழகினாலும் கொஞ்ச நாளில் இது முழுமையாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே கந்த பேருண்டாசனம் என்பது சற்று கடினமான ஆசனம். மெதுவாக இறக்குங்கள். பிச்சி ஆசனம் பழகிய பின்பு தான் இந்த கந்த பேருண்டாசனத்துக்கு வர வேண்டும். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். திரும்பவும் செய்யுங்க. காலை தூங்க செய்யுங்க. இந்த ஆசனம் செய்வது மிக மிக கடினம். ஊர்த்துவ சரபாசனம் செய்து அதுக்கப்புறம் விருச்சிகாசனத்துக்கு வந்து அப்புறம் இந்த ஆசனம் செய்யணும். படிப்படியாகவே வரணும். ஒரே நாளில் இது வந்துவிடாது. மெதுவாக இறக்குங்கள். நல்ல மூச்சு வாங்குங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். வாருங்க, திரும்ப நீ இப்படி வா, நீ அப்புறம் கொஞ்சம் தள்ளிப்பா, அங்கே போ, அங்கே முன்னவா, முன்னவா, ஆ படுத்துக்கோ. ஏற்கனவே பெண்களுக்கு சற்று வளையும் தன்மை உண்டு. ஆண்களை விட அமைப்பிலே அப்படி நமது கடவுளை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவே இதுபோன்ற ஆசனங்கள்லாம் அவர்களுக்கு லகுவாக வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. கந்த பெருண்டாசனம் விருச்சிகாசனம் பழகி அதற்கு பின்னால் இந்த ஆசனத்துக்கு வர வேண்டும். மெதுவாக இறக்குங்கள்.
நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். இவையெல்லாம் சற்று கடினமான ஆசனங்கள். விருச்சிகாசனம் பழகிய பின்புதான் சலபாசனம் பழகி விருச்சிகாசனம் பழகி அதுக்கப்புறம் இந்த கந்தபேரண்டாசனத்துக்கு வரணும். மெதுவாக இறக்குங்கள். தண்டாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு முறை செய்யுங்கள். எந்த வயதிலும் இந்த ஆசனத்தை முதுகுத்தண்டு வரைப்பாக உள்ளவர்கள் நோயாளிகள் பிறருடைய உதவி கொண்டு காலை முதலில் சுவர் வைப்பை சுவரில் தொடுவதற்கு முயற்சிக்க வேண்டும். சுவர் பக்கத்திலே புறப்படுத்தி கொண்டு அதற்கு பின்னால் மெதுவாக காலை இறக்கி விருச்சிகாசனத்துக்கு வர வேண்டும். அதற்கு பின்னால் தான் இந்த கந்தபேரண்டாசனம். ஏதோ ஒரு நாட்களிலேயோ ஆறு மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலேயோ வராது. நாளாரம்பத்தில் இருந்து விராட்கள் செய்தால்தான் இந்த ஆசனம் வரும். அதை நீங்கள் கவனித்து கொண்டு செய்ய வேண்டும். இது ஒரு கஷ்டமான ஆசனம். ஆசிரியர் உதவி இல்லாமல் இந்த ஆசனத்தை நீங்கள் செய்யக்கூடாது. மெதுவாக இருக்குங்க. நன்றாக மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். அப்படியே எழுந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். என் அருமை செயலர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, நீங்கள் இவர் இந்த குழந்தைகள் செய்யக்கூடிய ஆசனத்தை பார்த்தீர்கள். இது சற்று கடினமான ஆசனம். இதை ஒரு ஆசிரியர் மூலமாகத்தான் செய்து நல்ல பலனை நீங்கள் அடைய முடியும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை சிறு வயதில் சொல்லிக் கொடுத்து அவர்களை ஒரு ஆரோக்கியவனாக வாழ்வதற்கு நாம் வழிகாண வேண்டும் என்று கேட்டு உடவிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். திருவுருவப் படம் ஏன், சிலை ஏன்? உயிரோடு இருக்கிறவர்களுக்கு திருவுருவப் படம் ஏன், சிலை ஏன் என்று கேட்கிறார்கள். தகுதி உள்ளவர்களுக்கு உயிரோடு இருக்கும் போதும் திருவுருவப் படம் அமைக்கப்படுகிறது, சிலை எழுப்பப்படுகிறது. தகுதி இல்லாதவர்கள் உயிரோடு இருந்தும் செத்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இறந்தும் இரவா புகழ் படைத்தவர்கள் என்றும் நம்மிடையே நின்று நிலவுகிறார்கள். சட்டப்பேரவையில் நம்முடைய ராஜாஜி அவர்களின் திருவுருவப் படம் வண்ணப்படமாக திகழ்கிறது. அவர் உயிரோடு இருக்கும் போதே தீட்டி வைக்கப்பட்டிருக்கிறது.